Welcome to Jolly Samayal. இப்ப இந்த ஜாலி சமையல் சேனல்ல நீங்க பார்க்க போற டிஷ் என்னன்னா வெத்தக் குழம்பு பருப்பு துவையல். இப்ப இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும்ன்றதையும் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப முதல்ல நம்ம வெத்தக் குழம்பு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதோட இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படினா ஒரு ஒரு இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் புளி தண்ணி. அதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு, அப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன், தோரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாய், அப்புறம் வந்து மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், குழம்பு பொடி, ஸோ இந்த அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இதோட இன்கிரீடியன்ஸ். இப்போ தவ்வால வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோ. எண்ணெய் ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நீங்கள் வந்து தொகையலுக்கு வறுத்து வச்சுட்டுருங்க. ஸோ அது வந்து ஒரு மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மிளகும், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். இந்த வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தொகையலுக்கு வந்து இதை வறுத்து எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டுருந்தோம். இதை நான் வந்து நான் ஒரே இது தவால பண்ணுறதுனால நான் வந்து இப்போ முதலே பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கலாம் வறுத்துறது. இதுக்கு இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம். வெத்த குழம்பு அதுக்கு வந்து எண்ணெய் குத்தி, அதில் வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடும். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அது கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிளகாய், இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, குழம்பொடி, பெருங்காயம், இதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டோம். ஸோ உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். ஸோ வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றணும். உங்களுக்கு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். உங்களுக்கு கொதிக்க கொதிக்க உங்களுக்கு இப்போ இது கம்மியாயிடும் உங்களுக்கு குவான்டிட்டி. இப்போ நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தொகையிலுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அதை அரைச்சி வச்சிடணும். துவையலுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா கடலைப்பருப்பு, மிளகு, அப்புறம் வந்து ஒரே ஒரு மிளகாய், இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் திரி. ஸோ இப்போ வாங்க நம்ம அதை அரைச்சி வச்சிடலாம். இங்கே வறுத்து வச்சுருக்கீங்களே அதை முதல்ல போட்டுட்டு அதில் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து உப்பு. இப்போ நம்ம இதை நீருக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சுட்டா போதும். ரொம்ப நீருக்கையும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கிட்டியமாகவும் அரைக்கக்கூடாது. உங்களுக்கு வெத்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அதில் வந்து இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக வெல்லம் கொஞ்சம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களோட வெத்த குழம்பும் பருப்பு தொகையிலும் ரெடி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.